குற்ற செயல்களை கண்டுபிடிக்க கோவை வனத்துறையில் நாட்டு நாய்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த நாய்களுக்கு தூய தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. காவல்துறையில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் பயிற்சி பெற்ற நாய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதற்கென பயிற்சியாளர்கள் மற்றும் தனிப்பிரிவும் செயல்படுகின்றது. காவல்துறையில் துப்பறியும் நாய்களின் பங்கு மகத்தானது. அதனால்தான் அதன் பணிகாலத்திற்கு பின்பும் பென்ஷன் வழங்கப்படுகிறது. இறந்தாலும் போலீஸ் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகின்றன. வெளிநாட்டு நாய்களான ஜெர்மன் ஷெப்பர்ட், டால்மேஷன், லேபர்டார் போன்ற நாய்களைப் போல் தமிழக நாட்டு நாய்களான சிப்பிப்பாறை, கோம்பை போன்ற வேட்டை நாய்களும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் திறமையானவை. கொரோனா பெருந்தொற்று உடையவர்களை கூட சிப்பிப்பாறை நாய்கள் கண்டுபிடித்து விடுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் நாம் வெளிநாட்டு நாயை விரும்புகின்றோம், ஆனால் வெளிநாட்டினர் நம்ம நாட்டு நாய்களை கண்டு வியந்து போகின்றனர் என்பதுதான் உண்மை. இந்நிலையில் தமிழக நாட்டு நாய்களை வனத்துறையில் பயன்படுத்த திட்டமிட்டு முதல் கட்டமாக கோவை நீலகிரி வனத்துறையில் சிப்பிப்பாறை நாய்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி கோவை போளுவாம்பட்டி வனச்சரகத்திற்கு ஒரு நாயும், ஆழியார் வனக்கோட்டத்திற்கும் கூடலூர் மற்றும் புதகைக்கு தலா ஒரு நாய் என நான்கு சிப்பிப்பாறை நாய்கள் வனத்துறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த நாட்டு நாய்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. வனத்தில் கஞ்சா பயிரிடப்பட்டால் அதை கண்டுபிடிக்கவும், சந்தன மரங்களை வெட்டி கடத்துபவர்களை கண்டுபிடிக்கவும் தகுந்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாய்க்கு ஒரு பயிற்சியாளர், ஒரு உதவி பயிற்சியாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிப்பிப்பாறை நாய்களுக்கு அதிகாரிகள் தமிழ் பெயர்களை சூட்டி மகிழ்ந்துள்ளனர். கோவையில் உள்ள நாய்க்கு வலவன் என்ற அழகிய தமிழ் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வன அதிகாரி செந்தில் கூறுகையில், வலவன் என்றால் வலது கரம் போன்றவன், துணிச்சலானவன், நம்பிக்கையானவன் என்று பொருள். அதேபோல் மற்ற பகுதியில் உள்ள நாய்களுக்கு கடுவன், காளிங்கன், அகவை என்ற தமிழ் பெயர்கள் சூட்டியுள்ளோம் என்கிறார். வலவனின் பயிற்சியாளர் மணிகண்டன், சிறிய குட்டியில் இருந்து வலவனுக்கு பயிற்சிகளை அளித்துள்ளோம். தற்போது வனக்கொள்ளையர்கள் கஞ்சா போன்றவை எடுத்துச் சென்றாலோ, கஞ்சா பயிரிடப்பட்டாலோ, சந்தன மரங்கள் கடத்தப்பட்டாலோ மோப்பம் பிடித்தே குற்றவாளிகளை கண்டுபிடித்துவிடும் என்று தெரிவித்துள்ளார்.